ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிப்டகுமார் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டிசம்பர் ஒன் அன்னைக்கு நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதாவது பைனான்ஸ் நியூ மோமோ என்எஃப்டி மிஸ்ட்ரி பாக்ஸ் கம்பென் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னா வந்து ஜஸ்ட் உங்களோட பைனான்ஸ்ஸோட ஹோம் பேஜில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து என்எஃப்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்எஃப்டி மொபாக்ஸ்லேருந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுப்பாங்க டிக்கெட்ஸ் வந்து மொத்தம் ஃபைவ் தௌசண்ட் டிக்கெட்ஸாக அதுலேருந்து நமக்கு வந்து அவதாரம் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைச்சது அதில் வந்து யார் யாருக்கு வந்து கிடைச்சதோ டிக்கெட்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு இப்போது வந்து என்னென்னால் அவங்களோட மொபாக்ஸ் அவதார் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு அதை வச்சு எப்படி நம்ம வந்து என்எஃப்டி சேலில் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ரிசீவ் ஆகிருக்கும் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் இல்லைன்னா மறக்காமல் வந்து உங்களோட பைனன்ஸ் ஷாப்பில் போயிட்டு எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க மேபி வந்து ரிசீவ் கூட ஆகியிருக்கலாம் அது எப்படி ரிசீவ் ஆயிருக்கா அப்படிங்க கூடியது செக் பண்ணுறதுக்கு மெயின் அந்த வீடியோ அதனால எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த சேல்ல ஈஸியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் வந்து உங்களோட பைனான்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மேலே வந்து மோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கீழே ட்ரேட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனில் பைனான்ஸ் என்எஃப்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து அது என்ன ஆகுனா பைனான்ஸ் என்எஃப்டிக்கில் வந்து ரீடைரக்ட் ஆகும் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பைனான்ஸ்லேருந்து மேபி ஏதாவது ஃப்ரீயான மிஸ்ட்ரி பாக்ஸஸ் என்எஃப்டி ஏதாவது வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணி மேபி ட்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து எதாவது அவங்களோட காம்படிஷன் ஜாயின் பண்ணதுக்கு உங்களோட அட்ரெஸ்க்கு யூஐடிக்கு வந்து வந்து சென்ட் பண்ணியிருக்கலாம் ஜஸ்ட்டு வந்து ஒன்ஸ் இதை பண்ணி உங்கள்கிட்ட கிஃப்ட் பாக்ஸ் இருக்கா அப்படிங்கக்கூடியதை வந்து பார்த்துக்கோங்க எனக்கு கூட கிறிஸ்மஸ் என்எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்எஃப்டி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இதை செக் பண்ண போறவை தான் நானே வந்து பார்த்தேன் மேலே வந்து உங்களுக்கு வந்து த்ரீ டாட் இருக்கு அதை ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மிஸ்ட்ரி பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதில் போய்ட்டு உங்கள்கிட்ட ஏதாவது மிஸ்ட்ரி பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கா அப்படிங்கக்கூடியத வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிருந்ததுனால் நீங்கள் அதை ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மிஸ்ட்ரி பாக்ஸஸ் வந்து ஓப்பன் ஆகும் ஜஸ்ட்டு வந்து ஒரு பர்சன் மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்குல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனுக்கு வந்து போய்க்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்குல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அசர்ட்ஸில் வந்து என்எஃப்டி அசர்ட் அப்படிங்கக்கூடியதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும் இந்த மாதிரி வந்து மொபாக்ஸ்லேருந்து ஆச்சு அப்படின்னா வந்து இதுதான் வந்து நம்மளோட என்எஃப்டி நமக்கு வந்து நம்ம மொபாக்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த அவதார் என்எஃப்டி அதை மொபாக்ஸ் அவதார்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த என்எஃப்டி வந்து ரிசீவ் ஆயிருச்சு அண்ட் வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த என்எஃப்டியை வந்து நீங்கள் வந்து கே நாட் பி லிஸ்டட் ஃபார் ட்ரேடிங் ட்ரேடிங்காக உங்களால் வந்து லிஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து டெலகிராமில் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருச்சுன்னு சொல்லியிருந்தீங்க இன்கேஸ் உங்களுக்கு அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து அவங்களோட மொபாக்ஸோட சேலில் வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறையா மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த அவதாரம் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுப்பாங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் தௌசண்ட் மெம்பர்ஸ் அந்த மாதிரி அதுல இருந்து யார் யார் வந்து அந்த அவதாரம் வந்து உள்ள வந்து லாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபைவ் தௌசண்ட் என்எஃப்டிக்கான ஒயிட் லிஸ்டிங் ஸ்லாட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுப்பாங்க ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஒரு டென் தௌசண்ட் தௌசண்ட் இருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அதை வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதுக்கு என்ன என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீயாக கிடைச்சது இல்லையா இந்த என்எஃப்டியை வந்து நீங்கள் மஸ்ட்டு வந்து லாக் பண்ணணும் லாக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த மெயின் சேலுக்கு வந்து உங்களுக்கான அலகேஷன் அந்த என்எஃப்டிக்கான சேல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வெளியில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து வெளில வந்துடுங்க வெளில வந்தவுடனே உங்களோட பேனர் வந்து முன்னாடி வந்து ஷோ ஆயிட்டு இல்லையா ஜஸ்ட் அதுல வந்து பேனர்ஸில் வந்து ஃபோர்த் பேனராக வந்து இந்த என்எஃப்டி மோமோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஷோ ஆயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எக்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷோ ஆகுது செகண்ட் எக்ஸ் வேர்ல்டு அண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபோர்த் ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர்த்தாக வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்த்தாக இருக்குது மொபாக்ஸ் மோமோவர்ஸ் மிஸ்ட்ரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணிக்கோங்க அது அந்த பேனரை வந்து கிளிக் பண்ணுங்கள் அந்த பேனரை கிளிக் பண்ணிங்க அப்போ நான் வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும் உள்ளே மறக்காமல் அந்த ஃபிஃப்த்தாக இருக்கக்கூடிய பேனரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் மொபாக்ஸ் மோமோவர்ஸ் மிஸ்ட்ரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாக் யுவர் மோமாக்ஸ் அவதார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அண்ட் வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் லாக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கும் டோட்டல் என்எஃப்டி வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் வந்து அதில் வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபைவ் தௌசண்ட் என்எஃப்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவதார் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் வந்து டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கரண்ட் என்எஃப்டி லாக் அக்கௌண்ட் வந்து எனக்கு ஜீரோன்னு இருக்குது கீழே லாக் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கனானே உங்களோட என்எஃப்டி வந்துடும் அண்ட் வந்து உங்களோட டோக்கன் ஐடி எல்லாமே வந்து ஷோ ஆகும் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது செலக்ட் ஆயிரும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படிங்கக்கூடியதை வந்து கொடுங்க கன்ஃபார்ம் அப்படிங்கக்கூடியதை கொடுத்த உடனே வந்து இந்த மாதிரி எனக்கு குவாலிஃபைடு பார் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துருச்சு பாருங்க கீழே வந்து குவாலிஃபைடு பார் பார்ட்டிசிபேஷன் வந்துருச்சு இன்னும் டுவெண்ட்டி டூ ஹார்ஸ்குள்ளே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த குவாலிஃபைடு பார் பார்ட்டிசிபேஷன் காம்படிஷன் வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் யார் யார் வந்து லாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து உள்ள லாக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கும் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன்னா இந்த லாக் பண்ண எல்லாத்துலேருந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு மட்டும் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் எலிஜிபிள் ஆகிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கேல்குலேஷன் தான் எவ்வளோ வந்து ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணிவிட்டு ஃபைவ் தௌசண்ட் மெம்பர்ஸும் இந்த என்எஃப்டியை வந்து வாங்கிக்கலாம் அண்ட் வந்து ஒன்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணுறப்ப அந்த ஃபைவ் தௌசண்ட் என்எஃப்டியையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செல் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு போகக்கூடிய என்எஃப்டி அதனால் வந்து மிஸ் பண்ணிடுவேன் மிஸ் பண்ணிடாதீங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால வந்து என்ன பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து இந்த வந்து உள்ளே வந்து லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கரண்ட் லாக்டு என்எஃப்டின்னு உங்களோட என்எஃப்டி வந்து காமிக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த அவதார் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் இன்கேஸ் என்எஃப்டியை லாக் பண்ணீங்கன்னா இந்த சேல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் வந்து செலக்டட் இல்லைன்னா உங்களோட என்எஃப்டி வந்து திரும்ப உங்களுக்கே வந்து வந்துடும் பட் ஆனால் அதில் அந்தளவுக்கு வந்து யூஸ் கிடையாது மெயின் வந்து என்ன யூஸ்னால் உங்களுக்கு இந்த மெயின் என்எஃப்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒரு என்எஃப்டிக்கு நீங்கள் வந்து ஒயிட் லிஸ்ட் ஆகி காசு கொடுத்து அந்த என்எஃப்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ் ஏன்னா வந்து லிஸ்ட் ஆகிறப்பே வந்து நல்ல ஒரு ப்ரைஸில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா வந்து லிமிடடுங்கிறதுனால அதுவும் மொபாக்ஸ் கேம்ஸுங்கிறதுனால நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டெப்ஸு இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிறனால் கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு லைவாகவே வந்து ஷோ ஆகிட்டேன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றப்ப நாட் குவாலிஃபைடுன்னு வரும் நீங்கள் லாக் பண்ணதுக்கப்புறம் தான் குவாலிஃபைடு பார்ட் பார்ட்டிசிபேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தென் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களோடய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதில் வந்து அசர்ட்ஸில் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மிஸ்ட்ரி பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் மிஸ்ட்ரி பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு பாருங்கள் எனக்கு வந்து மேரி கிறிஸ்மஸ் மிஸ்ட்ரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் வந்து எனக்கு வந்துருந்தது ஜஸ்ட் அதை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த இடத்துல வந்து அன்வ்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு என்எஃப்டி வந்து ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி என்எஃப்டிஸ் வந்து உங்களுக்கு மேரி கால் அவவர்ஸ் அந்த மாதிரி நிறையா என்எஃப்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் உங்களோட என்எஃப்டி ஃபியூச்சர்ஸில் போயிட்டு எந்தெந்த என்எஃப்டி இருக்குது மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்குது எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட்டு வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க மேபி ஃபியூச்சரில் வந்து பைனான்ஸில் வந்து மேபி ஏட்ராப்ஸ் கொடுக்குறதுக்கு அது அதிக வாய்ப்பு இருக்குது யார் யார் வந்து அவங்களோட என்எஃப்டி பிளாட்ஃபார்மில் போய்ட்டு மிஸ்டரி பாக்ஸ் கிளைம் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி என்எஃப்டிஸ் லாக் பண்ணியிருக்காங்களோ என்எஃப்டி பை பண்ணியிருக்காங்களோ செல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மேபி ஹண்ட்ரட் டாலரு டூ ஹண்ட்ரட் டாலரு ஏதாவது புது டோக்கன்ஸ் லிஸ்ட் ஆகிறப்ப அந்த மாதிரி ஆட்ரஃப்ஸ் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் மறக்காம வந்து நான் சொன்ன மாதிரியே லாக் பண்ணிக்கங்க அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று என்ன அப்படின்னா வந்து லாக் பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்பார்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டாலருக்கு வந்து பிஎன்பி வந்து இருக்கணும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டாலர் ஒருத்தப் ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ பிஎன்பின்னு நினைக்கிறேன் அந்த பிஎன்பி இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதில் லாக் ஆகும் ஏன்னா ஃபீஸ் கொஞ்சோண்டு எடுத்துக்குவாங்க அந்த ஜீரோ டை ஃபைவ் டாலர் மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் திருப்பி வர்றப்போ அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வந்து இந்த சேனலில் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த என்ப்டியை மறக்காமல் லாக் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ரிசீவ் ஆயிருந்தாலும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களே லாக் பண்ண சொல்லிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ